Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோபி 65 செஞ்சு அத வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போறேன். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோபி 65 ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் வந்து முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸா பொடி பொடியா இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொடமளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் அதையும் இந்த மாதிரி ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து வெறும் கேரட்டு பீன்ஸ் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி அளவு தான் காய்கறி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஸ்வீட் கார்ன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சோளம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் சோளம் இருக்குல்ல அது பேபி சோளம் பேபி கார்ன் சோளம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க முட்டை சிக்கனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முட்டைக்கோஸ் கேரட்டு பீன்ஸு கொடமிளகாய் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து தேவையான பொருள் வந்து சோயா சாஸ் நெக்ஸ்ட் வந்து சில்லி சாஸ். ஃப்ரைட் ரைஸுக்கு மெயினான ஐட்டம் வந்து கோபி 65 அது வந்து 65 செஞ்சு இப்போ வச்சிருக்கேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருக்கேன், பெரிய கடாய் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் கோபி 65 வந்து ஃப்ரை பண்ண ஆயில வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளேம் வந்து எப்பவுமே ஹைல வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ளேம் ஹைல வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். குடமிளகா முட்டைக்கோஸ் கேபேஜ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ். இப்போ வந்து சோயா சாஸ் போட்டு சில்லி சாஸ் போட்டு கிளறி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோபி 65 வந்து நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதம் வைக்கிறப்போ நான் உப்பு போடல, அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சாதத்தோட உப்பு போட்டு வேக வச்சீங்கன்னா உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கோபி 65 வச்சிருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாம் நல்லா கலரி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்து ஸ்பிரிங் ஆனியன்ஸ் தூவி விட்டுக்கலாம். ஸ்பிரிங் ஆனியன் போட்டு ஒரு கலர் கலரி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து கோபி மஞ்சள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு எம்மியா ரெடி ஆயிருக்குன்னு. நல்லா சுட சுட இருக்கு. இது கூட வந்து சைட் டிஷ்க்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் மசாலா கிரேவி அது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம காம்பினேஷனா இருக்கும். இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.